எழுத்தாளர் ஓம்சக்தி பத்திரிகையினுடைய பொறுப்பாளர் ஐயா விஷ்ணுவர்தன் அவர்கள், இந்த மந்திராலயத்தை பற்றி முதன் முதலில் இந்த மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு எழுதிய முதல் பத்திரிகை ஓம்சக்தி என்றால் என்றும் மறக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மந்திராலயத்தினுடைய வளர்ச்சியிலும் செயல்பாடுகளிலும் அவர்கள் மிகவும் அக்கறை கொண்டவர்கள். அவர்கள் பலமுறை, ஏனென்று சொன்னால், ஒரு பத்திரிகையில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் ஒரு கோயிலை பற்றியோ எழுதுவார்கள். ஆனால் 15 முறை எழுதியிருக்கின்றார்கள். இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அறிந்து பல அதிசயங்கள் நடந்ததையெல்லாம் அவர்கள் கோடியிட்டு காட்டி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களையும் மந்திராலயத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக சென்னை தொலைக்காட்சி நிலையத்தினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கவிஞர் பாலரமணி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை அலுவலகத்திலே சென்றிருந்த போது அவருடைய மேஜையிலே பகவானுடைய படம் இருந்தது. அவர்கள் பகவான் அவர்களை தொட்டு ஆசீர்வாதம் செய்த உடனே பல அற்புதங்கள் நடந்ததாக கூறினார்கள். அவருடைய மனைவி திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களும் சென்னை தொலைக்காட்சி நிலையத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் பகவான் மீது அதி பயங்கரமான பக்தி. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதாவது பிரஸ் மீட்டிங், பத்திரிகையாளர் கூட்டம் பகவானுடைய திருவடியில் பக்கத்தில் வைத்து நடந்தது. அந்த சமயத்திலே கதறி கதறி அழுதார்கள். அவருடைய பக்தியை நான் அடியேன் உணர முடிந்தது. எனவே அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல நமது மாண்புமிகு நீதியரசர் ராஜி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை, அவர்கள் பல ஆண்டுகளாக நான் அவர்களை சந்திக்கும் போது, ஐயா நீங்கள் காணிமடத்திற்கு வர வேண்டும், பகவானுடைய மந்திராலயத்தை நீங்கள் வந்து தரிசிக்க வேண்டும் என்று சொல்வேன். ராமராஜ் அவசரப்படாதீர்கள், எந்த நேரத்தில் என்னை கூட்டி வைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் கூட்டி வைப்பார்கள், அவசரப்பட வேண்டாம் என்று எனக்கு கூறி, அது எந்த நேரத்தில் கூப்பிட்டு வைக்க வேண்டுமோ, அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டுமோ அந்த நேரத்திலே பகவான் இந்த மகா கும்பாபிஷேகத்திலே அவர்களை கலக்க வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் நாளைய தினம் தலைமையேற்று நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தனைக்கும் மேலாக இந்த விழாவினை பொறுப்பேற்று நடத்துகின்றவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், திருச்சூரை சேர்ந்தவர். டாக்டருக்கும் இந்த காணிமடத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. திருச்சூரில் இருக்கின்ற அந்த டாக்டரை கொண்டு வந்து உருவாயூரிலேயே இருக்கின்ற பெயர் பெற்ற நம்பூதிரிகள் அவர்களை கொண்டு இன்று கும்பாபிஷேகம் நடத்த யாகசாலை பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சொன்னால் இது பகவானுடைய திட்டமே தவிர மனிதர்களாகிய நம்முடைய திட்டம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போல சுவாமிஜி சக்கரானந்தஜி மகாராஜ் அவர்கள் இங்கு வந்து அருளாசி கூறினார்கள். நிகழ்ச்சியிலே இல்லாவிட்டாலும் அவர்கள் இப்படிப்பட்ட பக்திபூர்வமான இந்த மக்களை சந்திக்க நான் வருவேன் என்று இங்கே வந்து அருளாசி செய்த சுவாமிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மந்திராலயத்தை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது எப்படி இந்த மந்திராலயம் தோன்றியது, இதற்கு எவ்வளவு ரூபாய் செலவாகியிருக்கிறது, எந்த முறையிலே பணம் அன்பர்கள் கொடுத்தார்கள் என்பதையும் குறிப்பிட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அடியேன், மருத்துவரால் கைவிடப்பட்டேன், 7 தினங்கள் தான் நீ உயிரோடு இருப்பாய் என்று புற்றுப்புள்ளி வைத்த நான் அங்குமிங்குமாக அலைந்தேன். இறுதியாக திருவண்ணாமலையே தெய்வம் இருக்கிறது என்பதை அன்னை மாயையின் மூலமாக அறிந்து அவள் கடைக்கண்ணால் காட்டி சுவாமியின் திருவருளை பெற்று அங்கே சென்றேன். போன உடனே என்னுடைய உடம்பிலே ஒரு அடி அடித்து நவ் ஆல்ரைட், ஒரு டிசீஸ் காணவே என்று தட்டி கொடுத்து இன்றைக்கு இந்த மந்திராலயத்தை கட்டி வைக்கின்ற ஒரு கருவியாக, ஒரு தொடப்பாங்கட்டையாக அடியனை எடுத்திருக்கின்றார்கள். அதே போல அதன் பிறகு என்னுடைய எண்ணம், நமக்கு உயிர் கொடுத்த வல்லவனுடைய நாமத்தை உலகமெங்கும் பரப்ப வேண்டும்,
அவருடைய நாமத்தின் மகிமையை சொல்ல வேண்டும் என்று பல்வேறு இடங்களிலே சென்று நாங்கள் நாமஜபங்கள் வீடு வீடாக சென்று பஜனை செய்வோம். அப்போது சுவாமிஜி சொன்னார்கள், நீ காஞ்சன்காட்டுக்கு போ என்று சொல் குறிப்பிட்டார்கள். ஒரு சாதுவிடம் பணம் கொடுத்து சுவாமி பொன்னையா ஐயப்பன் என்பவரிடம் சொல்லி நீங்கள் அவரை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் காஞ்சன்காட்டுக்கு என்று கூறி, ஒரு தகப்பன் பிள்ளையை எப்படி அனுப்ப வேண்டுமோ அந்த முறையிலே தாய் போல் தந்தை போல் இருக்கின்ற அந்த தெய்வம் காஞ்சன்காட்டுக்கு சுவாமி பொன்னையா ஐயப்பன் அவர்கள் அவர்கள் காலமாகிவிட்டார்கள். அவர்களை என்னை கூட்டிக் கொண்டு செல்ல சொன்னார்கள். முதலிலே சுவாமி அவர்கள் சச்சிதானந்தஜி மகாராஜ் எளிமையும் கருணை குணமும் உள்ளவர்கள் என்பதை அன்றே உணர்ந்தோம். மாதாஜி கிருஷ்ணாபாய் அன்னை அவர்கள் இருக்கின்ற காலத்திலே அப்போது நான் கிருஷ்ணாபாயிடம் அடியேனை அறிமுகப்படுத்துகின்றார், கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கின்ற ராமநாம பிரச்சாரகர் பொன்ராமராஜ் வந்திருக்கிறார் என்று சுவாமி அவர்கள் சொன்னார்கள். அன்று நான் என் வாழ்க்கையிலே அப்படி ஒரு பேறு பெற்றதில்லை என்றே எண்ணுவேன். ஏனென்று சொன்னால் மாதாஜியிடம் யாரும் பேசுகின்ற அளவிலே இல்லை, மாதா அம்மா அம்மாவிடம் அந்த நிலையிலே சுவாமி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதே போல ஒவ்வொரு மாதமும் செல்கின்ற போதெல்லாம் அன்புடன் அழைத்து, நீங்கள் எத்தனை நாள் தங்குகின்றாய், மூன்று நாட்கள் என்று சொன்னால் கூட அதிகமாக தங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற தெய்வம். இங்கே நாங்கள் ஓலையால் 1986 மந்திராலயம் 86 பகவானுடைய ஜெயந்தி விழாவை நாகர்கோவிலே மாநகரிலே நடத்தினோம். முதலிலே முன்னாள் கவர்னராக இருந்த பேராசிரியர் தா ராமச்சந்திரன் வந்து கலந்து கொண்டார்கள். 2 ஆண்டு செல்கின்ற போது பகவான் யோகி ராமசுரத்குமார் திருவடியிலே இருக்கின்ற போது இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை இவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான், இயேசுதாஸ் இவனை தெரியுமா என்று கேட்கின்றார்கள். இயேசுதாஸ் அவர்கள் தெரியாது என்று சொன்னார்கள். இவன் பாட கூப்பிட்டால் நீ போவாயா என்று கேட்கின்றார்கள். உடனே இயேசுதாஸ் அவர்கள் சொன்னார்கள், சுவாமி நீங்கள் சொன்னால் நான் தெருத்தெருவாக சென்று பாட வேண்டும் என்றாலும் பாடுகிறேன். அப்படி கொண்டு போக வேண்டியதில்லை, அவன் ஜெயந்தி விழாவுக்கு கூப்பிட்டால் செல் என்று சொன்னார்கள். அதே போல நாகர்கோவிலில் 87 வந்து அவர்கள் வந்து இசை நிகழ்ச்சி நடத்தி தந்தார்கள். அதன் பிறகு 89 இங்கே ஓலையால் கட்டிய மந்திராலயம், 1990 சுவாமிஜி அவர்கள் திருவடி பதிந்து அங்கே அடிக்கல் நாட்டினார்கள். அடிக்கல் நாட்டுகின்ற போது ஓலையால் நாங்கள் வயப்பட்டிருந்தோம். ஒரு சின்ன ஒரு சுடுகாடு மாதிரி இருந்த இந்த இடம் அவர்களுடைய பாதம் பட்டு நாங்கள் ஒரு சில அன்பர்கள் சின்ன குழந்தைகள் எல்லாம் பாடியதை பார்த்து கண்ணீர் மல்க சுவாமி அவர்கள் இது உயர்ந்த நிலையிலே வரும் என்று ஆசீர்வதித்தார்கள். அவ்வாறுபட்ட இந்த மந்திராலயம் அன்பர்களுடைய டொனேஷன் மூலமாக 15 லட்சம் ரூபாய் செலவாகியிருக்கிறது. 34 சென்று நிலத்தில் நுள் 2300 சதுர அடிக்குள் இந்த மந்திராலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதே போல இந்த மந்திராலயத்திற்கு 1,32,000 ரூபாய்க்கு சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. அதில் வருகின்ற பக்தர்கள் குளிப்பதற்கும் கழிப்பதற்காக வேண்டி ஒரு இடத்திலே கட்டப்பட்டிருக்கும். அதே போல இங்கே ஒரு தென்னந்தோப்பு வாங்கியிருக்கின்றோம். பகவானுடைய அருளால் ஏதாவது கோயில் கட்டிய பிறகுதான் கோயிலுடைய பூஜையும் நித்திய பூஜையும் பற்றி நினைப்பது வழக்கம். ஆனால் இந்த பெருமான் என்ன கருணை பாருங்கள், கோயில் கும்பாபிஷேகத்திற்கு முன்னே இதற்கு நித்திய பூஜை பண்ண வேண்டும் என்று நினைத்து இயேசுதாசு அவருடைய உள்ளத்திலே புகுந்து அவர் சொல்லுகின்றார் நித்திய பூஜை வைக்க வேண்டும் என்று கூறி அவரே ஒரு நிகழ்ச்சி மதுரையிலே வைத்து தந்தார். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக 8 லட்சம் ரூபாய் சுமார் 8 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஏதாவது கலெக்ஷன் ஆகி அதை பிக்சட் டெபாசிட்டிலே போட போகின்றோம். அதே போல பல்வேறு திட்டங்கள் பகவான் அருள் இருந்தால் நடக்கும் என்று நினைக்கின்றோம், எல்லாம் நடத்தி வைப்பார்கள். எனவே இதனுடைய பரிணாமத்தை நினைத்தால் ஒவ்வொரு வீடு வீடு எங்களுடைய லட்சியம், இந்த மந்திராலயத்தினுடைய லட்சியம் வீடு வீடாக தெரு தெருவாக ஊர் ஊராக நாமஜபம் சொல்ல வேண்டும் என்று அவ்வாறு இந்த அடியே நினைத்ததை நாமஜபத்தை தமிழ்நாடு முழுவதும் சொல்லிவிட்டே என்னுடைய பணி பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று
நான் மந்திராலயத்திற்கு வேலைக்காரனாகத்தான் இருக்கின்றேன் தவிர எனக்கு எந்த வித ஒரு கும்பாபிஷேகத்தை கோயில் கட்டிவிட்டோம் என்றோ ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவன் செய்கின்றான், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. பத்திரிகையாளர்கள் பல கேள்விகள் கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கு கூட ஒரு சில கேள்விகளுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதில் சொன்னார்கள். என்னிடம் கேட்டார்கள், இந்த கோயில் சுவாமி சொன்னார்களா, கெட்ட வைத்தார்களா? சுவாமியின் முன்னாலே கேட்டார்கள். அடியேன் சொன்னேன்.